அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெய்ஷி, கோவையிலிருந்து ஜோதிட ரகசிய சேனல் மூலமாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போவது பார்த்தீங்கன்னா, செய்வினை கோளாறு, நெகட்டிவ் எனர்ஜி. நெகட்டிவ் எனர்ஜினா எதுவுமே நம்ம வீட்டுக்கு தங்கலை, நல்லது நடக்கலை, நெகட்டிவாகவே இருக்குது, தூக்கம் தூக்கமாக வருது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா. இப்போ இந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டிலேருந்து எப்படி வெளியேற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுவாங்க அந்த காலத்தில், காலடி மண், இப்படி தானே சொல்லுவாங்க, நீ உன் காலடி மண் எடுத்து சுற்றி போட்டுக்கோ. இப்படி வந்து மண்ணுக்கு வந்து அவ்வளோ பவர் கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா, மண்ணு தான் பொண்ணு, பொண்ணுல போடு மண்ணில் போடுன்னா அது ரெண்டுமே ஈக்குவலான விஷயமா, தங்கத்தை போல் மண் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி விஷயம் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றி நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அமைப்பு. நான் ஒரு சின்ன டிப்ஸ் அவங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கோங்க. அதில் அரச மரத்தடி மண் கொஞ்சம், ஆழ மரத்தடி மண், அரச மரம் அந்த மரத்தடியில் இருக்கக்கூடிய மண், ஆழ மரத்தடியுடைய மண், வில்வ மரத்தின் மண், துளசி செடியோடைய மண். இப்போ என்ன, அரச மரம், ஆழ மரம், வில்வ மரம், துளசி செடியோடைய மரம். இப்போ இந்த நான்கும் தான் மண்ணுக்கு அதிபதி, நாலாம் இடம் அப்படிங்கிறதுனால இந்த நாலு மண்ணையும் நம்ம எடுத்திருக்கோம். சிகப்பு துணியில் கட்டிட்டு அதில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீட்டு வாசல் முன்னாடி, இதில் வந்து நீங்கள் எதுவுமே சேர்த்த வேண்டாம், இதில் வந்து நான் வந்து வேறு ஏதாவது சேர்த்தணுமா உள்ள அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம். இந்த அனைத்து மண்ணையும் எடுத்துட்டு அதுக்குள்ளே குங்குமம், விபூதி, சந்தனம் தூவி நல்லா ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு உங்களுடைய உள் வாசல், வெளி வாசல்லையும் ரெண்டு பக்கமுமே ரெண்டாக எடுத்துக்கோங்க. வெளி வாசலில் கட்டும்போது சிகப்பு துணியிலையும், உள்வாசலில் கட்டும்போது மஞ்சள் துணியிலும், ரெண்டு விஷயமா எடுத்துக்கிட்டு நீங்கள் கட்டி நில வாசலில் 11 நாள் நீங்கள் அதை கட்டிட்டு வாங்க. இந்த 11 நாள் கட்டும்போது என்ன ஆகும்னா, உங்களுடைய தீய சக்திகள் வெளியேறி மகாலட்சுமி அம்சம் குடியேறும். அப்போ இந்த 11 நாள் ஃபஸ்ட்டு டைம் வந்து 11 நாள், நம்ம 3 11 நாள் நம்ம இதை எடுத்தெடுத்து மாற்றணும். இந்த 11 நாள் கழித்து 12ஆம் நாள் அதையை கரைச்சி நம்ம வீட்டு சுற்றியும் நீங்கள் தெளித்து விட்டுருங்க. இப்படி 3 முறை, 11 நாள், 11 நாள், 11 நாள். அப்போது உங்களுக்கு 3 தலைமுறை பிரச்சனை தீர்ந்துடும். அதுக்கப்புறம் ஒரு மறுபடியும் இதே மாதிரி செய்கிற மூட்டையை வருஷத்துக்கு 1 முறை. உங்களுக்கு புரியுதில்ல நான் சொல்கிறது. 3 முறை மட்டும் 11 நாள், 11 நாள், 11 நாள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதையெல்லாம் நீங்கள் தெளித்து விட்டுறணும். உங்களுடைய தண்ணியில் போட்டு தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் 4வது முறையாக கட்டுறது வீட்டின் வாசல் முன்பின். 1 வருடத்திற்கு 1 முறை தான் மாற்ற வேண்டும். இப்படி பண்ணும்போது நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே அண்டவே அண்டாது, லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். இந்த லக்ஷ்மி கடாட்சம் உள்ளே வந்துட்டாவே எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீர்ந்துடும். கண்டிப்பாக இதை செஞ்சுட்டு வாங்க. தினமும் அதுக்கு ஒரு தீபாராதனை காட்டுங்க. இது லக்ஷ்மி அம்சம், அதனால் தீபாராதனை காமிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் உங்களை வந்து அடையும். நன்றி.